இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கப்படும் என்றும் கிராமங்களில் வீடுகள் தோறும் இலவச தென்னங்கன்றுகள் வழங்க 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் அறிவித்தார். இரண்டாயிரத்து 2022-23 நிதியாண்டுக்கான தமிழக வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். வேளாண் துறையை நவீனப்படுத்தும் வகையிலும் விவசாயிகளின் தேவைகளை நிறைவேற்றும் வகையிலும் வரும் நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த வேளாண் பட்ஜெட்டில் வெளியிடப்பட்ட 86 அறிவிப்புகளில் 80 அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். பயிர் காப்பீடு திட்டத்திற்கு மாநில அரசின் பங்காக 2339 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக கூறிய அமைச்சர், இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட 9,26,000 விவசாயிகளுக்கு 2,055 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். பருவமழையால் பாதிக்கப்பட்ட 3,35,000 விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிராமங்களில் வீடுகளுக்கு இலவச தென்னங்கன்று வழங்க 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். வேளாண் துறையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு அரசு சார்பில் பரிசு வழங்கப்படும் என குறிப்பிட்ட அமைச்சர், மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் சிறுதானிய திருவிழா நடத்தப்படும் என கூறினார். சேலம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் துவரை சாகுபடி சிறப்பு மண்டலம் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். மயிலாடுதுறையில் 75 லட்சம் ரூபாய் செலவில் மண் பரிசோதனை மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், தமிழ் மண்வளம் என்ற புதிய இணையதளம் உருவாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். கரும்பு விவசாயிகளுக்கு மெட்ரிக் டன்னுக்கு 195 ரூபாய் ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட அமைச்சர், பனை சாகுபடியை ஊக்குவிக்க இந்த ஆண்டு 10 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கப்படும் என்றார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க மின்சார வாரியத்திற்கு 5,157 கோடி ரூபாய் மாநில அரசு வழங்கும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்கான இந்த ஆண்டு 5,157 கோடி 56 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு மின் உற்பத்தி மின் பகிர்மானத்திற்கு வேளாண் உழவர் நலத்துறை மூலம் வழங்கப்படும். இளைஞர்கள் வேளாண் தொழில் தொடங்க முதற்கட்டமாக 200 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் பயிர் உற்பத்தியை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த சூரியகாந்தி சாகுபடி பரப்பு அதிகரிக்கப்படும் என்றும் கூறினார். ட்ரோன்கள் மூலம் பூச்சி மருந்துகள் தெளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தமிழகத்தில் மரம் வளர்ப்பு திட்டத்திற்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.